ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு காய்கறி இல்லாத நேரத்தில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய புளி கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை புளி தொக்கு, புளி ஊறுகாய் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது ரொம்பவே சுவையாக இருக்கும். செய்கிறது ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். சாதம், சப்பாத்தி, இட்லி தோசைக்கெலாம் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாதத்து கூட சுட சுட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். கூட தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், வடகம் இதெல்லாம் கூட வச்சு சாப்பிடலாம். இதை வந்து டெய்லி பண்ணணும்னு கிடையாது, ஒரு டைம் செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அப்படியே இருக்கும். இப்போ வாங்க, இந்த டேஸ்டியான புளிக்கூட்டு எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட், இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 50 கிராம் அளவு புளி எடுத்துக்கோங்க. கையில் நம்ம பிடிச்சு அளந்தோம்னா ஒரு கைப்பிடி அளவு வரும். நல்லா டைட்டாக பிடிச்சு அளக்கும் போது பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சு அளந்தோம்னா ஒரு கை அளவு வரும். இதை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. சீக்கிரமாக செய்யணுன்னா சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போது ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். இதில் மண் தூசிலாம் இருக்கும்ல, அதனால் இப்போது வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நான் இன்றைக்கி சுடுதண்ணியில் ஊற வைக்க போகிறேன். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். நீங்கள் நார்மல் தண்ணியில் ஊற வைக்க போகிறீங்கன்னா இந்த புளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். புளி ஊறுறதுக்குள்ளே மசாலா வறுத்தரலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மல்லி விதை இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் மாறுறது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப இது கரைஞ்சிடக்கூடாது, லேசாக கலர் மாறினா போதும். இப்போ பாருங்கள், கலர் வந்து நல்லா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை ஆறுற டைமுக்குள்ளே நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து புளி நல்லா ஊறியிருக்கு. இதை கை வச்சு நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஜன்னி வச்சுட்டு இந்த புளி கரைசலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இது போல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால மேலே வந்து அந்த சக்கையெல்லாம் நின்றும், கீழே அந்த கரைசல் நல்லா கெட்டியாக கிடைக்கும். எவ்வளோ சக்கை மீந்திருக்கு பாருங்கள். இந்த சக்கையை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. சாம்பார், புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் மறுபடிக்கும் தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம சேர்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது அப்படியே இருக்கும். இப்போ இந்த சக்கையை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம இந்த கரைசலை யூஸ் பண்ணலாம். கரைசல் வந்து தயாராகிடுச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல மசாலா பொருள், அது எல்லாமே ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு உரமாக இருக்கட்டும். இது நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ணணும், ஸோ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை ஒரு டைம் நல்லா கலந்துருங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் பூண்டெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். பூண்டு ரொம்ப நேரம் வறுபடணும்னு அவசியம் இல்லை, லேசாக வறுபட்டால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துருங்க. இப்போ இது தண்ணியாக இருக்குல்ல, இது நல்லா கெட்டியாக வரணும். அது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு சுண்டை வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இடையிடையில் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடி இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை பொடி வந்து சேர்க்குறேன். நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது எதுக்காகனா அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துக்கோங்க.
இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கிடலாம். சாதத்தில் போட்டு சாப்பிட்றதா இருந்தால், சப்பாத்தியில் போட்டு சாப்பிட போறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகிறது வரைக்கும் இது போல் வதக்கிட்டே இருங்க. நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி சப்பாத்திக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடையுமே பக்கவான காம்பினேஷனாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களே பார்த்தீங்கல்ல, காய்கறியெலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்ல காரசாரமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.